செக்ஷன் 194Q. இந்த செக்ஷன் பேசிக்காக என்ன சொல்லுதுன்னா, டிடிஎஸ் அதாவது டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் ஆன் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ். ஒரு பையர் 50 லட்ச ரூபாய்க்கு மேலே மதிப்புள்ள ஒரு பொருளை வாங்குறாங்க அப்படின்னா, அந்த எக்ஸீடிங் 50 லேக்ஸ் அமௌண்ட்டுக்கு 0.1% டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணி ஆகணும். இந்த கேஸில் யாரெல்லாம் பையர்னு பார்த்தீங்கன்னா, போன ஃபினான்ஷியல் இயரில் 10 கோடி ரூபாய்க்கு மேலே டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கிற எல்லாருமே பையர் தான். எந்தெந்த கேஸ்லலாம் டிடிஎஸ் அப்ளிகபிள் இல்லைங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த பர்ச்சேஸுக்கு அகேன்ஸ்டாக வேற ஒரு செக்ஷனில் டிடிஎஸ் பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா, இந்த செக்ஷனில் டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம். செக்ஷன் 206(c)(1)(h) தவிர்த்து வேற ஏதாவது டிசிஎஸ் பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம். செல்லர் வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, கார்பரேஷன் எஸ்டாப்ளிஷ்டு அண்டர் சென்ட்ரல் ஆக்ட், எக்ஸம்ட் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருந்தாங்கிற பட்சத்தில் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ண வேண்டாம். செல்லர் கிட்ட பேன் இல்லைங்கிற பட்சத்தில் 1% டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணி ஆகணும். பேன் இருந்து 2 வருஷம் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணலங்கிற பட்சத்தில் டிடிஎஸ் ஆஃப் ₹50,000 ஆர் மோர் ஃபார் ஈச் ஆஃப் தோஸ் 2 இயர்ஸ் டிடெக்ட் பண்ணி ஆகணும். டிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலங்கிற பட்சத்தில் ₹200 பர் டே லேட் ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ளஸ் 10,000 ஒன் லேக் வரைக்கும் பெனால்ட்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். டிடிஎஸ்ஸை டிடெக்ட் பண்ணலை அப்படின்னா 1% பர் மந்த் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ளஸ் 30% ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் டிசலவ் பண்ணிடுவாங்க. டிடிஎஸ்ஸை டிடெக்ட் பண்ணி பே பண்ணல அப்படின்னா 1.5% இன்ட்ரெஸ்ட் பர் மந்த் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டிடிஎஸ் அமௌண்ட்டை செல்லர் அவங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது கிளைம் பண்ணிக்க முடியும். செக்ஷன் 194Q ஃபிக்ஸட் அசெட் கேபிட்டல் அசெட்டும் கவர் ஆகும். ஒருவேளை பையர் டிடிஎஸ் பிடிக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா செல்லர் டிசிஎஸ் பிடிச்சாகணும். ஃபார் மோர் டீடைல்ஸ் Kanakkupillai.com ரீச் பண்ணுங்கள்.